Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max vector algebra exercise 6.6 second sum. Find the direction cosines of the normal to the plane 12x plus 3y minus 5z equal to 65. Also find the non-parametric form of vector equation of a plane and the length of the perpendicular to the plane from the origin. Abhi namakku moonu question namakku கேட்டிருக்காங்க. Given 12x plus 3y minus 4z equal to 65. Equation of the plane கொடுத்திருக்காங்க. இத நார்மல் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வருவோம். நார்மல் ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரணும்? இங்க 12x 3y minus 4z அப்படி இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு r வெக்டார்ங்கிறது xi cap plus yj cap plus zk capங்கிறது தெரியும். அப்போ r வெக்டார்ங்கிறது xi cap plus yj cap plus zk cap. அப்புறம் டாட் இதை எப்படி எழுதலாம்? 12y cap plus 3j cap minus 4k cap. இங்க கூட minus 4z. Sorry, 5z ல 4z. Minus 4k cap equal to 65. இப்போ இதை டாட் பண்ணா பாருங்க 12x plus 3y minus 4z equal to 65 கிடைச்சிச்சு. இப்போ இது எப்படி இருக்குது? R வெக்டார் டாட் this equal to 65. இதை ஒன்னு வச்சுக்கலாம். இது நமக்கு எப்படி இருக்கு? R வெக்டார் டாட். இது வந்து நமக்கு எப்படி இருக்கு? D வெக்டார் இருக்கு. இது எப்படிமா இருக்கு? இது வந்து எப்படி? இது D வெக்டார் ஈக்குவல் டு P. வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் நார்மல் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா? R வெக்டார் டாட் D கேப் ஈக்குவல் டு P. புரிஞ்சுச்சா? நமக்கு கிடைச்சிருக்குது R வெக்டார் டாட் D வெக்டார் ஈக்குவல் டு P. நமக்கு வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் நமக்கு கண்டுபிடிக்கணும். நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் கண்டுபிடிக்கணும்னா ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. அப்ப நம்ம டி கேப் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சா? அப்ப டி வெக்டார் என்னது? 12i cap plus 3j cap minus 4k cap. அப்போ டி கேப் டி வெக்டார் பை மாட் ஆஃப் டி வெக்டார். டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டார் என்னது? 12i cap plus 3j cap minus 4k cap divided by root of 12 square plus 3 square plus minus 4 square. That is D cap equal to 12i cap plus 3j cap minus 4k cap divided by 144 plus 9 plus 16. அப்போம் 12i cap plus 3j cap minus 4k cap divided by எல்லாத்தி add பண்ணா root 169 வரு. அப்போம் D cap equal to 12i cap plus 3j cap minus 4k cap equal to 13. Okay, yeah? இந்த D cap வந்து இது. இப்ப நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ 1 எடுத்துருங்க. டேக்கிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இது இருக்குது. நமக்கு டி கேப்ங்கிற இடத்துல டிவைடட் பை 13 இருக்கு. டிவைடட் பை 13. இது அப்படி இருக்கு, டிவைடட் பை 13. நான் அப்ப என்ன பண்றேன்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி 13 டிவைட் பண்றேன். 13 டிவைட் பண்ணும்போது ஆர் வெக்டார் டாட் 12i cap plus 3j cap minus 4k cap divided by 13. Left hand side la 13 ala divide pandra, right hand side la 13 ala divide pandra, 65 by 13. Ipo idu enadhu? R vector dot D cap equal to P. D cap correct ah namakku vanducha? Okay. Appo R vector dot appadiye eludhunga, equal to 65 by 13 enadhu? 5. Idhu dhaan namakku enadhu? Is a non-parametric form of vector equation of a plane கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது length of perpendicular to the plane from the origin. அது எது? இந்த 5. இதுதான் என்னது? Length of the perpendicular to the plane from the origin நமக்கு என்னது? 5. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? Direction cosines. Direction cosinesனா இந்த D cap இருக்கு இல்லையா, இதுல 12/13, 3/13 minus 4/13 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். டைரக்ஷன் கொசைன்ஸ் 12/13, 3/13, minus 4/13. அப்புறம் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷனுங்கிறது இது. அப்புறம் லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஃப்ரம் த ஆரிஜின்ங்கிறது ஈக்குவல் டு 5 ங்கிற ஆன்சர். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.